வீட்டிற்கு தேவையான எவர் சில்வர், பித்தளை, மிக்சி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின், டிவி, கல்யாண சீர்வரிசை என அனைத்தும் தரமான குறைந்த விலையில் வாங்க ஒரே இடம் சக்திராம் ஸ்டோர்ஸ். நமது கிளைகள் வேலூர், ஆற்காடு, ஆரணி. சக்திராம் டாக்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நயன்தாரா அவங்களோட படத்துக்காக இப்ப ரசிகர்கள் எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த விதத்துல இப்ப எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு படம் அப்படின்னு சொன்னா நெட்ரிகன் படத்தை சொல்லி ஆகணும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அவங்களோட கடைசி படம் நம்ம பார்த்தது அப்படின்னு சொன்னா 2020 வந்துட்டு முக்குத்தி அம்மன் அப்படிங்கிற படம் பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்போம். ஸோ அதில் அம்மனாவே வந்து அவதாரம் எடுத்திருப்பாங்க நம்ம நயன்தாரா. ஸோ அதை தொடர்ந்து இப்போ எல்லாருமே வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு படம் நெட்ரிகன் படம். ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா மிலந்த் ராவ் அவர்கள் தான் வந்து டைரக்ட் பண்ணுறாங்க. அண்ட் ரவுடி பிக்சர்ஸ் இவங்களோட தயாரிப்பு நிறுவனம், அதாவது நயன்தாரா அவங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு அந்த படத்தை பற்றின ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வந்துட்டு இந்த படத்துலேருந்து ஒரு சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி விக்னேஷ்வன் அவர்கள் வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த சாங் வந்து இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற நேமில் தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது. என்றைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறதுக்கான டேட் அனௌன்ஸ்மெண்ட் தான் இந்த ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி வந்துட்டு என்றைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நாளைக்கு 9 மணிக்கு வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது. நாளைக்கு வந்து 9ஆம் தேதி 9 மணிக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வந்து யூனிக்காக அந்த ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். இது கூட நம்ம நயன்தாராவையும் கம்பேர் பண்ணி சொல்லலாம். ஏன்னா வந்து நயன்தாராவை நயன் அப்படிங்கிற மாதிரி தான் செல்லமாக எல்லோரும் கூப்பிடுவாங்க. ஸோ அப்படி அவங்களோட பேரையும் இது கூட வந்துட்டு ரொம்பவே அழகாக குறியிட்டு காமிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லி ஆகணும். ஸோ 9ஆம் தேதி 9 மணிக்கு நயன்தாரா அவங்களோட இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது நெத்திகன் படத்துலேருந்து. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதை தொடர்ந்து நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற நியூஸ் யார் பற்றினது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ எஸ்டிஎ ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு மாநாடு படத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு போட்ரா வெடி அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான அனௌன்ஸ்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க மாநாடு படத்தோட ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி அவர்கள். ஸோ ரொம்பவே ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் வந்துட்டு சுரேஷ் காமாட்சி அவர்கள். ஸோ அவர் மட்டும் கிடையாது, மொத்த டீமே வந்துட்டு சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அண்ட் இதில் வந்துட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் தாங்க. ஸோ மாநாடு படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்துட்டு கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதை பற்றின ஒரு விஷயத்தை தான் வந்துட்டு ஒரு மாசான அறிவிப்பாக வந்து மாநாடு படத்தோட ப்ரொடியூசர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஆடியோ சிங்கிளுக்கு யார் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா அவங்க தான். ஸோ லிட்டில் மாஸ்டர் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் தான் வந்துட்டு அதுக்கான டேட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு சிங்கிளுமே இவங்க தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதனால் வந்துட்டு இப்போ எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மாநாடு படத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க சக்திராம் டாக்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.